இன்றைய தினத்துக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க. மேஷ ராசி நண்பர்களே, நிறைய காரியங்கள்ல மன சோர்வுகளும் நிறைய காரியங்கள்ல அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற விட்ட காரியங்கள்லாம் கொஞ்சம் தடைபடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. அதாவது தட்டி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமா நமக்கு நிறைய விஷயங்கள் உதவி செய்யும். அந்த மாதிரி இன்றைய தினத்துல சில நேரம் சோர்வும் சில நேரங்கள்ல ரொம்ப தைரியமா செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டிங் படிச்சுட்டு இருக்கவங்க, மருத்துவம் படிச்சுட்டு இருக்கவங்க, மருத்துவரா இருந்துட்டு இருக்கிறவங்க நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடையாது. புதிய 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 ஐடியாஸ் எல்லாம் உங்க மனசுல தோணுங்க. அது பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதா இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நம்ம ராமர பச்சைங்க வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள்ல அப்பப்போ இதை செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமான்னு பல யோசனைகள் உங்களுக்குள்ள தோணும். நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். விடாது உழைப்பு லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பல பேர் நல்லது சொல்லுவா, பல பேர் எதிர்த்து சொல்லுவா. ஆனா நீங்க காரியத்தை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பாத்தியா ஜெயிச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்லும் போதுதான் பெருமைகள் கூடி வரும்னு சொல்லுவாங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்கு முயற்சி எடுத்து ஜெயிச்சாகணும் அப்படின்ற எண்ணங்கள் இருக்கும். நிச்சயம் உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும். இன்றைய தினத்துல பல சோதனைகள்ல சாதனைகள் படைப்பீங்க. பல நேரங்கள்ல சில சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி நம்மளால முடியுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள அது இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிலம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நன்மை உண்டு, நல்ல பலன்கள் உண்டு, நல்லதை நினைச்சோம்னா நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஃபெய்த்தா இருப்பீங்க. நிச்சயமா 1000 விதமான சோதனைகள் வரும், ஆனா சாதனைகள் படிப்பீங்க. பேசாத வாழை விட்டுருங்க, பேசுறவாங்க உங்ககிட்ட நல்லா பழகிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. நீங்க நிறைய ரசிச்சு உணவுகள் சாப்பிடுறது, பொருட்கள் வாங்கல், புதிய வாகனங்கள் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். இன்றைய தினத்துல சில சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எல்லா காரியங்களையும் ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு முன்னாடி 100 தடவை அதை பத்தி சிந்திச்சு, பேசுறதுக்கு முன்னாடி 100 தடவை அதை பத்தி சிந்திங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, மன திருப்தி தரும் வழிபாடு. கடகராசி என்பர்களே, பெருமையான நாள், நிறைய நல்ல காரியங்களை பத்தி சிந்திப்பீங்க. வெற்றி இருக்கு, வெற்றி இருக்கு, வெற்றி இருக்கு, பாப்போம் இருக்கு அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். கட்டின்ற இந்த வீட்டுல தடங்களாச்சு, இன்ஜினியர்னால பிரச்சனை, அதே மாதிரி பார்த்துட்டு வேலை செய்யறவனால பிரச்சனை, பணத்துனால பிரச்சனை, இது என்னமோ எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான சேஞ்சஸ் எல்லாம் இன்றைய தினத்துல பண்ணுவீங்க. கடகராசி என்பர்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று செல்வார், குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை நல்ல செய்திகள் உண்டு. நல்ல மனுஷாலை சந்திக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள், புதிய பிசினஸ் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமா விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பணவரன் நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நண்பர்கள் மூலமான சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான நல்ல நாள். இது நடக்காது நடக்காது நினைச்சா நீங்க போய் அந்த காரியம் நடந்துருங்க. பார்க்கிங் ஸ்லாட் வச்சுட்டு இருக்கோம், ஒரு காம்ப்ளெக்ஸ்ல பெரிய கடை வச்சுட்டு இருக்கோம், டீலர்ஷிப் எடுத்து நடத்துறவங்க, ஷோரூம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கார் ஷோரூம் வச்சுட்டு இருக்கோம், கிரானைட் சம்பந்தமான பிசினஸ், நகை சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பாசிட்டிவான விஷயம் உங்களை நோக்கி நகரும். பணம் பணம் பணம், இந்த பணத்துக்காக நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோமே அப்படிங்கிற யோசனைகள் நிறைய இருக்கும். கார்பென்ட்ரி சம்பந்தமா, பிளம்பிங் சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, இன்டீரியர் டெக்கரேட்டர் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதா புதிய கான்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவுகள் தேடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, லாபங்கள் உண்டு, நிறைய விஷயங்கள்ல முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்ல. சட்டுன்னு பேசிடுவார், அதுக்கப்புறம் சச்சா பேசிட்டேனே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு யோசனை வேற இன்னும் இல்லை. மனசுல இருக்கிற தோன்றதை அப்படியே பேசிட்டு கொஞ்ச நேரத்துல வா நமக்கு வேணும், ஐயோ நம்ம இப்படி பேசப்படாது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசுல இருந்துட்டு இருக்கக்கூடிய வாகனத்துல வேகமா போறதை அறவே தவிர்த்து, நம்ம சரியா போவோம் வரவா சரியா வரும், அதனால வேகமா போறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு இதுல கையெழுத்து போடும் போது, ஒரு விஷயத்த பேசும்போது, ஒரு காரியத்தை பண்ணும்போது 1 to 10 அதை படித்துக் கொள்றது நல்ல பலன்களை. காலை வேலைகள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள்ள ஏற்படும், கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களுக்குண்டான அற்புதமான வழிபாடு. துலாராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நிறைய விஷயங்கள்ல குழப்பம் இருக்கும், அந்த குழப்பத்துக்கு அழகா தீர்வு கிடைக்கும். ரமண மகர்ஷி ஒருத்தர் போய் உட்கார்ந்துருக்காரு, போய் உட்கார்ந்து கண்ணை மூடி தியானம் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட நிறைய கேட்கணும்னு போயிருக்காரு, நிறைய விஷயம் பேசணும்னு போயிருக்காரு, கொஞ்ச நேரத்துல கேள்விகளுக்கு பதில் தானாவே கிடைச்சது. அந்த மாதிரி இன்றைய தினத்துல நிறைய கேள்விகள் இருக்கும், தானாவே பதில் கிடைக்கும், நம்பிக்கை இருந்தால் பண்ணிப்பார். நிறைய விஷயம் குழப்பம் இருந்த விஷயங்கள்லாம் மாறும். காலை வேலைகளில் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க இந்த தினத்தில் ஏதேனும் பொருட்கள் வாங்கணும், புதிய முயற்சி எடுக்கணும், நிறைய சாதிக்கணும்,
வாழ்க்கையில நடந்தது நடந்துருக்கிறது எதிர்காலத்தை பத்தி சிந்திப்பீங்க. எப்படி அஸ்ட்ராலஜி சிந்திக்கிறாங்களோ இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருணீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு விசேஷ வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே தெளிவான சிந்தனை. ஒரு விஷயத்த பேசும்போதே அதை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவேன், இவா சரியா பேசுறாளா இல்லையா, சரியா இல்லையா, கரெக்டா சொல்றாளா, மனசுல தெரிஞ்சிடும். இதுக்கு போய் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டமே அப்படின்னு இன்னைக்கு சில விஷயத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுவேன். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கலாம், அதே சமயத்தில் பார்த்துட்டு செங்கல் சொல் வச்சுட்டு இருக்கிறவங்க, மணல் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, சிமெண்ட் சம்மந்தமாக விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஹார்ட்வேர் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. புதிய விஷயங்கள் உங்கள் மனசில் நினச்சி சக்ஸஸ் ஆகும். இடமாற்றம் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த இடமாற்றங்கள் காரியம் நடக்கும். சில ஃபைல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்களை யார் நம்பி கொடுக்கப்படாது. சில பொருட்கள் உதாசீனமாக அங்கே வச்சிடப்படாது. இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யணும். இதே மாதிரி ராசி பலனில் ஒருத்தருக்கு சொல்லும் போது சொல்லியிருக்கேன், ரொம்ப சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கவனமாக வச்சுக்கணும். கடைசியில் பார்த்தா அவள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் உள்ளே வச்சுட்டு இருக்கா, அவளுக்கு தெரியவே கிடையாது. இந்த மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சு அது அப்படியே நினைஞ்சிருக்கு, இப்படி ஒன்று ஒன்று ஒட்டி இப்படி திறக்கும் போது அப்படியே பிஞ்சு வந்திருக்கான். சார் நீங்கள் இன்றைக்கி காலையில் தான் சொன்னீங்க, அது கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருக்கான். இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லும் பொழுது அதில் கவனம்னா கவனமாக எடுத்துட்டா போதும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே ரொம்ப ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய நாள். நல்ல மனிதர்களை சந்திப்பீங்க, எனக்கு புதியது ஒரு படிப்பு ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க, மேலே படிக்கணும், நிறைய சம்பாதிச்சாதான்ப்பா பெருமை, நிறைய சம்பாதிச்சாதான்ப்பா மதிப்பு, இதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது அப்படிங்கிற ஒரு யோசனைகள்லாம் அப்பப்போ உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய முயற்சி பண்ணவா தடங்களான விஷயங்கள்லாம் மாறிடும். நண்பர்கள் மூலம் நான் சில காரியத்தை செய்வேன். சில பேர் பார்த்துட்டுன்னா ஏதேனும் பொருட்கள் கொண்டு வர யாராவது மூலமாக அந்த காரியத்தை வெற்றி கொண்டுருவான். வீட்டில் நிறைய செடிகள் வைக்கணும், பெரிய வீடாக வேணும், பெருசாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். ஆடிட்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்குவா, மெடிக்கல் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே இரும்பு சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கவங்க, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலிய முடியும். தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு. அமோக பலன்கள் தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், நடக்காதுங்கிற விஷயங்கள் சிறப்பாக இருந்துட்டு. பிரயாணத்தின் போது கவனம் என்பது தெரியும். சில நேரம் யாரை கூட்டு போனோம் யாரை கூட்டின்னு போகக்கூடாது தெரியும். எல்லாத்தையும் கூட்டு போச்சோ வாழை கூட்டிட்டு போட்டு நான் படாத பாடு போட்டு விட்டேன்னு. அது மாதிரி யோசிச்சு 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 சில காரியத்தை பண்ணிட்டேன்னா போதும், நமக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்கும். அந்த மாதிரி பிடித்த விஷயங்கள் எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான நாள். புதுசா ஒரு காரியத்தை படித்தவொன்னே ஒரு சந்தோஷம் இன்னைக்கு தினத்துல வரும். நீங்க நிறைய நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய நாள். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 5 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே உயர்ந்த சிந்தனை. ஒரு காரியத்தை எடுத்து பண்றோம், அந்த காரியத்துல இதை செய்தால் நல்லதா கெட்டதா, நிறைய பேர்த்தோட மதிப்பு மரியாதை உங்களுக்கு பெறக்கூடியதாக, பெரிய பெரிய மனிதர்கள் நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துருக்கும். 1 to 10 விஷயத்தை எடுத்து பண்ணுவேன், நிறைய காரியங்கள் கச்சிதமா நடக்கும். ரொம்ப நாள் பேசாதவாள் இன்னைக்கு பேசுவா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹெல்ப் கேட்டவாளுக்கு நீங்க எடுத்து பண்ணி விடுவேன். கோயிலில் போய் தரிசனம் பண்றது ரொம்ப இஷ்டப்படும். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சில நேரம் சாப்பாடு இன்னைக்கு வேண்டாப்பா, அப்புறம் வேண்டாப்பா, அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு யோசிப்பேன். திடீர்னு பசிக்கும், என்னப்பா இருக்கு இப்பதான் வேண்டான்னா உடனே வேணுங்கிறா. இந்த மாதிரி நிறைய குழப்பத்தையும் அப்பப்ப கொடுத்துருப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. மீனராசி என்பர்களே ஒரு சில முயற்சிகள்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களும் பார்த்து 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 ஒவ்வொன்றா செய்வீங்க. சில நேரங்கள் பார்த்துட்டெல்லாம் அந்த பார்த்து பண்ணக்கூடியதில் சின்ன தடங்கல்கள் அப்பப்போ இருக்கும். அந்த சின்ன தடங்கள்ல பெருசாக யோசிப்பீங்க, ஐயோ இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டு தப்பாக்க அப்படி அப்படி பல யோசனைகள் உங்கள் மனசில் போயிட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நண்பர்கள் மூலமாக உதவி இருக்கும். ரேவதி நட்சத்திரத்திற்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் சொல்லிவிட்டான்னு சொல்லிட்டு அவளை டக்குன்னு எடுத்து பேசிடாது. சில விஷயங்கள்ல கையெழுத்து போடும்போது கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை நன்றி.